அனைவருக்கும் வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நவபாசனத்தால் ஆன முருகன் சிலை பற்றிய பல அதிசய தகவலை பற்றி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காரு. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காங்க. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாபிடியாக இங்கே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த தலம் என்பதால் முருகன் கோவில் பழனி என அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகன் முதல்ல கோவித்து வந்து நின்ற தலம் என்பதால் பழனி அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி தலமே மூன்றாவது படைவீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது ஏறி அமர்ந்த கோலத்தில் காட்சி தராங்க. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரின் கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க. பழனிக்கு செல்பவர் முதல்ல இங்கிருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயையும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலின் வரலாறு ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் இந்த தலத்தில் வந்து நிற்பதால் தன் சிவபெருமானை தன் மகனான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு ஞானப்பழம் பரிசு என்று கூறியிருக்காங்க. இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி பார்வதியும் தன் சிவபெருமானையும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று கொண்டிருக்காங்க. உலகத்தை வரம் வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டிருக்காரு. சிவபெருமானும் இங்கு வந்து முருகனை சமாதானம் பண்ணிட்டிருக்காங்க. ஆனால் முருகன் விடாபடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்காக சிவகிரி, சக்திகிரி என 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனான இடும்பனிடம் 2 மலைகளையும் தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளை கம்பில் கட்டி கொண்டு சுமந்து சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையே கீழே வச்சிருக்காங்க. அந்த சமயம் பார்த்த முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தால் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையே தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனின் பக்தராயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டிருக்கு. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இந்த 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் இந்த 9 விதமான நச்சு பொருட்களும் கலந்து நவபாசனம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தலாம் என்று கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசனத்தை கொண்டு முருகன் சிலையே அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலை கோவிலேயே அமைத்து கொண்டிருக்காரு. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் நாம் கடவுளை அடையலாம் என்பதுதான். முருகன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய சிலையாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை திருவண்ணாமலை போல கிரிவலம் மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுது.
அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படி ஏறுகின்றனர். 450 மீட்டர் உயரமுள்ள மலைக்கோவிலில் 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் உண்டு. மலையே மருந்தாக அமைந்த மலை பழனி. அது மட்டும் இல்லாமல் தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் பழனி மலைக்கு உண்டு. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவருக்கு அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்கு. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பொதுவாக தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்ததாக சொல்லப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதில் சிரசு விபூதி சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இவருக்கு. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றியுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க. இதற்கு புராண கதையும் இருக்கு. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு முருகன் குலதெய்வமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலம் அடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்கள்தான் என்பது பலரின் எண்ணமாக இருக்கு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் நம்ம தீபம் காட்டினால் மட்டுமே அதை நம்மால் பார்க்க முடியும். பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு தகவல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு காவடி எடுத்து பால் பன்னீர் அபிஷேகம் செய்வித்து முடி காணிக்கை செலுத்தியும் நேர்த்தி கடன் செலுத்துறதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்கு. இந்த தலத்து மூலவர் சிலையே செய்து பிரதிஷ்டை செய்தவர் சித்தர் போகர். அவர் விளையாட்டால் நிகழ்ந்த இடம்தான் பழனி. இவர்தான் மகான்கள் புலிபாணியுடன் தம்மை நாடி வந்த பக்தர்களுக்கு மருத்துவ உதவி செய்ததுடன் ஆன்மீக உணர்வையும் ஊட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பழனி மலை மீது உள்ள தண்டாயுதபாணி திருக்கோவில் போகரின் அருக்கொடையாகும் அப்படின்னே சொல்லப்படுது. சித்தர் போகரின் சமாதி இந்த கோவிலுக்குள் இருப்பது இன்னும் தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.